டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ். தமிழக மக்களுக்கு குட் நியூஸ், தமிழ்நாடு தகவல் ஆணையம், கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், ராமநாதபுரம் மாவட்ட கிராம உதவியாளர் பணி மற்றும் இந்திய கடற்படையில் காலி பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது குறித்த தெளிவான விவரங்களை பார்க்கும் முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடுகிறீர்கள் என்பதை கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். இந்த வேலை வாய்ப்புகளுக்கான கூடுதல் விவரங்களுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல அலுவலக உதவியாளர் பணியிடம் இருக்கு, மொத்தம் 4 காலி பணியிடம் இருக்கு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் 31/3/2021. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி தமிழ்நாடு தகவல் ஆணையம் சென்னையில இருக்கிறதுக்கு நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அதுவும் போஸ்ட் மூலமா அனுப்பணும். அடுத்ததா கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்துல ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிரைவர், இப்படி 3 பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் இருக்கு. அதுலயுமே ஒவ்வொரு பதவிக்கு கீழேயுமே வெவ்வேறான காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கு நீங்க 10th 12th அப்புறமா ஐடிஐ முடிச்சிருந்தாலும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு இருந்தாலும் போதுமானதா இருக்கும். இதுல ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்கு 19,900 63,200 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும். டிரைவருக்கும் 19,900 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும். டெக்னீஷியனுக்கும் அதே சேம் சம்பளம் தான். செலக்ஷன் ப்ராசஸ், ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், அதுல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆட்களை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஆன்லைன்ல நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி, அதுக்குள்ள அப்ளிகேஷன் அவங்களை போய் சேர மாதிரி நீங்க அனுப்பி வைக்கணும். அடுத்ததா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், இதுல 2,900 காலி பணியிடம் இருக்கு. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ட்ரைனி தான் போஸ்டிங். குவாலிபிகேஷன் ஐடிஐ இருக்கணும். இதுக்கு கடைசி தேதி மார்ச் 19ஆம் தேதி. சம்பளம் பாத்தீங்கன்னா 18,800 to 59,900 வரைக்கும் வழங்கப்படும். இதுவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சோ அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு மார்ச் 19ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிருங்க. அடுத்ததா ராமநாதபுரம் மாவட்டத்துல கிராம உதவியாளர் பணி அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 11 காலி பணியிடம் இருக்கு. ஊதியம் 11,100 to 35,100 வரைக்கும் கொடுக்கப்படும். இதுக்கான கடைசி தேதி இந்த மாசம், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி கடைசியா இந்தியா கடற்படையில அறிவிக்கப்பட்டிருக்கிற காலி பணியிடம். இது ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டால உள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற காலி பணியிடம். இதுல எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் 10th 12th பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு இதுல நேஷனல், இன்டர்நேஷனல், ஸ்டேட், அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டி லெவல்லாவது ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டிரெக்ட் என்ட்ரி பெட்டி ஆபீசர், சீனியர் செகண்டரி ரெக்ரூட், மெட்ரிக் ரெக்ரூட்ஸ், இப்படி 3 பதவி இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப கடைசி நாள் மார்ச் 7ஆம் தேதி. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆர்டினரி போஸ்ட் மூலமா நீங்க அனுப்பி வைக்கணும். இந்த வேலை வாய்ப்புகளோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், நீங்க எடுத்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அவங்களுக்கும் அனுப்பி பயனடைங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வேணுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. அது பத்தின வீடியோக்களை நாங்க உங்களுக்காக பதிவிடுறோம். இன்னும் லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.